ஆமாங்க நடக்கு. நண்பர் விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப வருட நண்பர் எனக்கு. கிட்டத்தட்ட 2000 சின்ன வயசுலேருந்து தெரியும். என்னோட முதல் தயாரிப்பு வந்து அவருடைய படம் தான் தயாரித்தேன். நீண்டகால நண்பர். அவருடைய புதிய முயற்சிக்கு, அவருடைய புதிய இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, எந்த கட்சியுமே வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. யார் வேணா கட்சி தொடங்கலாம். நாளைக்கு நினைச்சு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து கட்சி தொடங்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்த 75 காலமா வேற எந்த கட்சியும் தோங்கினதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இல்ல, பல கட்சிகள் வந்திருக்கு, பல கட்சிகள் காணாம போயிருக்கு. மக்கள் பண்ணிதான் முக்கியம். மக்கள் யாரை ஏத்துக்காங்கிறது மிக மிக முக்கியம். கொள்கைகள் முக்கியம். என்ன கொள்கைகள் யார கொள்கைகளை ஏத்துக்க போறோம், எப்படி மக்கள் பண்ணி எப்படி ஈடுபட போறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். தலைவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்னொரு 3 மாதங்கள்ல கண்டிப்பா 234 தொகுதியிலும் ஒரு கலைஞர் நூலகம் கண்டிப்பா திறக்கப்படும் அப்படின்னு. அதே மாதிரி பேச்சு போட்டி நடத்த ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாச ப்ராசஸ் இது. விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் அறிவித்தோம். தமிழ்நாடு முழுக்க பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து அறிவிக்கும் போது கிட்டத்தட்ட 17,000 அப்ளிகேஷன் இருந்துச்சு. 17,000 மாணவர்கள் மாணவிகள் விண்ணப்பித்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லா கிட்டத்தட்ட 84 ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவங்களை அனுப்பிச்சு 2 நாட்கள் போட்டி நடந்தது. ஒரு சனிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதன் பிறகு அந்த அதுல 17,000 பேர்ல இருந்து 13 பேரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் பண்ணோம். அதன் பிறகு அவங்க 913 பேருக்கும் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு 2 வாரங்கள் அந்த அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். 10 பேருக்கு ஒரு ஜட்ஜுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி பேசலாம், என்ன தலைப்புகள் எடுக்கலாம், இப்போ முதல் ரவுண்டில் பேசும்போது எந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம், டேட்டா பேஸ் அதிகமாக இருந்திருக்கலாமா, இன்னும் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி ஒரு 10 பேச்சாளர்களுக்கும் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த 913லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜோனாக பிரித்து 9 ஜோனாக பிரித்து அதுலேருந்து 182 பேரை வந்து அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு வந்தோம். சென்னையில் வந்து சனிக்கிழமை நேற்று வந்து 2 பேட்சாக பிரித்து அன்பகத்துலேயும் தியாகராய நகரில் ஒரு அரங்கத்துலேயும் வந்து 91 பேரை வந்து இறுதிப் போட்டிகள் நேற்று காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற்றுச்சு. இங்கே இந்த ஒரு இடத்துலையும் 4 நடுவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கு தலைவர் அவர்கள் வந்து அவருடைய முன்னிலையில் முதல் 3 பரிசுகள் தலைவருடைய கைகளால் நினைவு பரிசு, அதே மாதிரி கேஷ் பிரைஸ் இதெல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருடமும் இந்த பேச்சு போட்டி நடத்தணும்னு தலைவர் அவர்கள், எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்காங்க, நடத்துவோம்.